தொடர்ந்து சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கலாம். மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற இந்த பிஜேபி இருக்கிற மாநிலங்கள் தவிர மொத்தம் நீங்க சொன்னீங்க 9 மத்திய மாநிலங்களில் 54 மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த தேர்வு இந்த வருஷம் நடத்தப்படுது. முதல்ல 9 தான் நடந்து நின்றது, இப்போ 54 விரிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்கிறது தவறான கருத்து. மறுபடியும் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் எங்கள் துறையின் மூலமாக, உயர்கல்வித்துறையின் மூலமாக முதலிய கடிதத்தையும் எழுதியதோடு இல்லாமல் இந்த தீர்மானத்தையும் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு நம்ம உறுப்பினருக்கும் தெரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசுடைய பல்கலைக்கழகங்கள் இப்ப வந்து ஐஐடி சென்னையில் இருக்கிறது, ஐஐஎம் திருச்சியில் இருக்கிறது, என்ஐடி திருச்சியில் இருக்கிறது. ஆக இதில் படிக்கிற பிடெக் எம்டெக் எது படித்தாலுமே அவர்கள் வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் இண்டியா அளவில், தேசிய அளவில் அவங்க ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதில் எழுதிட்டு இருக்கிறாங்க. இது 30-40 ஆண்டு காலமாக நடந்துகிட்ருக்கு. ஆக அதற்கு பிறகு எந்த நம்ம பல்கலைக்கழகங்கள் எந்த விதமான அதனுடைய நீட்டிப்பு இதுவரையில் நம்ம மாநில பல்கலைக்கழகங்கள் இதுவரையில் இல்லை. ஆகவே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தமிழக அரசின் சார்பால் கொண்டு வரப்பட்டிருக்கிற அரசினர் தீர்மானம் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்களின் கல்வியை காக்கிற ஒரு தீர்மானமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பார்க்கிறோம், கருதுகிறோம். காரணம், மத்திய பல்கலைக்கழகங்களில் இந்த நுழைவுத் தேர்வு கியூட் என்பது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு பல்கலைக்கழகங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், ஏன் சொல்லப்போனால் அரசு கல்லூரிகளுக்கும் வரும் என்ற அச்சத்தை இப்பொழுது உருவாக்குகிறது. இது நீட்டின் மறு வடிவம். நீட் தேர்வு என்பது மருத்துவக் கல்வியில் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக இருந்து கொண்டிருக்கிற அதே சூழல்தான். 12வது வகுப்பு படித்த மாணவர்கள் இளங்கலையில் சேர்ந்து படிப்பதற்கு இது ஒரு தடை, முட்டுக்கட்டை. ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு, ஒரு குடும்பத்தின் உயர்வுக்கு, நாட்டின் உயர்வுக்கு அடித்தளம் கல்வி. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொன்னதைப் போல, இது அடித்தட்டு மக்களுக்கு தடையாக இருக்கிற இந்த கல்வி உரிமையை பாதிக்கிற செயல். அது மட்டுமல்ல, இன்று தனியார் பயிற்சி நிறுவனங்களை ஊக்குவிக்கிற ஒரு செயலாகவும் பார்க்கிறோம். ஏறக்குறைய இப்பொழுதே பார்த்தால் நீட் தேர்வில் தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு 100,000 கோடிக்கு மேலே வருவாய் ஈட்டப்படுகிறது. அது மேலும் ஊக்குவிக்கப்படும். இங்கே கூட சொன்னார்கள், திருவாரூரிலே முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மத்திய பல்கலை கொண்டு வந்தார்கள். அந்த பல்கலைக்கழகத்தில் இங்கே தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை சார்ந்த மாணவர்கள் இங்கே படிக்கிறார்கள், ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள். இந்த கியூட் வந்துவிட்டால் அவர்கள் படிக்க வாய்ப்பு இருக்காது. அங்கே தமிழக அரசு நிலம் கொடுத்திருக்கிறது, எல்லா உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கியூட் வந்துவிட்டால் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் இங்கே வந்து சேருவார்கள், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். இதையெல்லாம் பார்க்க முடிகிறது. ஆன காரணத்தினால் இந்த தீர்மானம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டுமல்ல, இதோடு எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கும். உயர்கல்வி எட்டாக்கனியாக ஏழைகளுக்கு அமைந்துவிடும் என்பதன் காரணத்தினாலே தான் இந்த நீட் கியூட் அவுட் செய்யணும். எல்லாருமே தமிழ்நாடு முன்னெடுத்திருக்கிற பிரச்சனை என்பது நீட் கியூட் அவுட் செய்யக்கூடிய பிரச்சனை என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனி தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் முழு மனதோடு வரவேற்று அமர்கிறேன். செல்வபிரதேய் அவர்கள், சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, சப்ஜெக்ட் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானத்தை முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் வழிமொழிகிறது, உளமாற இதை வரவேற்கிறது, ஆதரிக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நம்முடைய மாணவர்கள் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக ஒன்றிய அரசு தொடர்ந்து ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு
அவர்களுடைய சித்து விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்கனவே ஆரம்பித்து வைத்தது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய மாணவர்கள் கல்லூரி வாயிலில் கால் வைக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.